ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன். இன்னைக்கு அரைச்சி விட்டு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்யறதுக்கு இது மாதிரி மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு. சோம்பு பொரிஞ்சதும் 10-15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கோசம் நான் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது இருக்கட்டும். வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 1/2 கிலோ காரப்பொடி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இப்போது குழம்புல ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அஞ்சுலேருந்து 8 நிமிஷத்துக்கு மீன் வெந்துடுங்க. இப்போ இது மாதிரி லேசாக கலந்து கலக்கி விடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த காரப்பொடி மீன் குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.